வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, மாட்டுக்கு வந்து என்னென்ன தீவனம் கொடுக்கலாம், எது கொடுக்க கூடாதுங்கிறது தான் பார்க்க போறோம். ஏன்னா வந்து இது முக்கியமா நடந்தது, அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் என் குழந்தைங்க கூட அழுதுட்டு இருந்தாங்க. அதுதான் சரி, இங்கே எல்லாருக்கும் பதிவு பண்ண நடந்த கதை இது. இதை தான் நாங்கள் சொல்ல போறோம். அதுக்கு தான் இந்த பதிவை நாங்கள் போட்டிருக்கோம். ஒருத்தவங்க வந்து மாடு கந்துவட்டி வாங்கி தான் வாங்கி வளர்த்துட்டு இருந்தாங்க. அவங்க வந்து நம்ம ஊர்லேயே ஸ்டோர் வந்துருச்சுங்கிறதுனால சரி பால் ஊற்றி சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க மாடு வாங்கி வச்சுருந்தாங்க. அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்க, அதனால தான் சரி இந்த மாதிரி நிறைய பேர் மாடு வாங்கியிருப்பீங்க கஷ்டப்பட்டு. இது எல்லாருக்குமே வந்து பயனுள்ளதாக தான் இருக்கும். கட்டாயம் பாருங்கள், ரொம்ப எங்களுக்கெல்லாம் கஷ்டமாயிடுச்சு. நாங்கள் கேட்டுட்டு ரெண்டு நாள் அழுதுகிட்டே தான் இருந்தோம். ரொம்ப ஃபீல் பண்ணுற விஷயமா இருக்குது. நீங்கள் வந்து யார் மாடு வாங்கியிருந்தாலுமே இது கட்டாயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து பச்சரிசி கண்டிப்பாக மாட்டுக்கு கொடுக்கவே கூடாது. ஏன்னா கம்மியாக கிடைக்குது, கம்மி விலைக்கு கிடைக்குதுங்கிறதுனால இது நிறைய பேர் கொடுத்துட்டு வராங்க. அது ரொம்ப 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 தவறான விஷயம். மாடுங்களுக்கு ஜீரண சக்தி அது கொடுக்காது. அதனால தான் அவங்க வந்து வயலுக்கு வேலை செய்ய போயிட்டாங்க. வந்து பார்க்குறதுக்குள்ளே மாடு பக்கத்தில் தான் பச்சரிசி மூட்டை வச்சுட்டு போயிருக்காங்க போல இருக்கு. ஆனால் அவங்க வந்து அதை கவனிக்கல, மாடு எட்டாது எடுக்காது அப்படின்னு நினச்சிட்டாங்க. அவங்க மட்டும் மாட்டை கட்டிட்டு போயிட்டாங்க. அந்த மாடு எட்டி இந்த பச்சரிசி மூட்டையை ஃபுல்லாக சாப்பிட்டு காலி பண்ணியிருக்கு. அவங்க வர்றதுக்குள்ளே மாடு வயிறு உப்பி போய் இறந்து போய் இருந்திருக்கு. அவங்க ரொம்ப பார்த்துட்டு ரொம்ப அடிச்சுக்கிட்டு அழுது ரொம்ப நாங்கள் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாகவும் வருத்தமாகவும் ஆயிடுச்சு. நானும் என் குழந்தையும் பால் ஊற்ற போயிருந்தோம். அங்கே அவங்க இந்த கதையை சொல்லிக்கிட்டு ரொம்ப அழுதுட்டு இருந்தாங்க. அதனால தான் சரி, மாடு வந்து ஸ்டார்டிங்கில் வளர்க்குறவங்களுக்கு தெரியாது இல்லைங்களா. அதுவும் இல்லாமல் நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியாமலும் இருந்திருக்கும். தெரியாதவங்களுக்கு தான் இந்த பதிவு நாங்கள் பண்ணியிருக்கோம். கட்டாயம் பயனுள்ள பதிவாக தான் இருக்கும். அவங்க வந்து மாடு இறந்து போனதுக்கு அப்படி அடிச்சுட்டு அழுதுட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி யாருக்குமே நடக்கக்கூடாது. அதனால தான் நாங்கள் இந்த வீடியோவை போட்டிருக்கோம். நீங்கள் பயனுள்ளதாக இருந்தால் இதை எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து ஃபாலோ பண்ணுங்கள். மாட்டுக்கு கண்டிப்பாக பச்சரிசி கொடுக்கவே கூடாது, ஜீரண கோளாறு ஏற்படும், அதனால் இழப்பு ஏற்படும். அதுவும் இல்லாமல் மாடு வந்து நம்ம வீட்டில் ஒன்றா தான் நம்ம பராமரிப்போம், அது கூட பழகுவோம். அப்படி இருக்கும்பொழுது நம்ம கேர்லெஸ்ஸாக விட்டுட்டோன்னா அந்த இழப்பு வந்து பொருள் இழப்பாகவும் இருக்கும், உயிர் இழப்பாகவும் இருக்கும், நமக்கு ரொம்ப மன வருத்தமாகவும் இருக்கும். அதனால தான் இந்த பதிவு போட்டிருக்கோம். கட்டாயம் மாடு வாங்குறீங்க வளர்க்குறீங்கன்னா அதுக்கு செலவை பற்றி யோசிக்காதீங்க. நாங்கள் வந்து கண்டிப்பாக செலவை பற்றி யோசிக்க மாட்டோம். எப்பயுமே எங்கள் மாட்டுக்கு தீவனம் இருந்துக்கிட்டே இருக்கும். வைக்க ஆகிறதுக்குள்ளே மறுவாட்டி நாங்கள் வைக்க வாங்கியாந்துடுவோம். தீவனம் ஆகிறதுக்குள்ளே அதுக்குள்ளே மறுபடியும் தீவனம் வாங்கியாந்துடுவோம். அந்த மாதிரி பராமரிப்பு பண்ணுங்கள். ஏன்னா வந்து மாடு வந்து 30,000-40,000 போட்டு வாங்குகிறோம், அதுக்கு செலவு செய்ய நம்ம யோசிக்கவே கூடாது. அப்படி பண்ணோன்னா கட்டாயமாக மாடு ரொம்ப ஆரோக்கியமாகவும் லாபகரமானதாகவும் இருக்கும். நீங்கள் வந்து இதை புரிஞ்சிக்கணும். ஏன்னா வந்து பச்சரிசி மாட்டுக்கு ரொம்ப ரொம்ப கெடுதல். அதை புரிஞ்சிக்கணுங்கிறதுனால தான் நாங்கள் இந்த பதிவில் உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கோம். கட்டாயம் யாராக இருந்தாலுமே ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கும் சரி, சின்னதாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கும் சரி, இது வந்து எல்லாருக்குமே ஒரே பாடமாக தான் இருக்கும். அதனால் கட்டாயம் புரிஞ்சு நடந்துக்கோங்க. யாருமே வந்து பச்சரிசியை கொடுக்குற வேண்டாம். நம்ம வயலில் கிடைக்கிற பில்லை கொடுக்கலாம், தீவனம் கொடுக்கலாம், இதெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது. பச்சரிசி கொடுக்கும்போது வயிறு உப்பசமாகி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு நடந்த மாதிரி யாருக்குமே நடந்துடக்கூடாது. எங்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருந்தது, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என் சின்ன குழந்தை எதுவாக இருந்தாலும் அழுதுருவான் என் சின்ன பொண்ணு. அதனால தான் நாங்கள் இதை கட்டாயம் பதிவு பண்ணியிருக்கோம். யாருமே இது மாதிரி பண்ணிடக்கூடாது. பக்கத்தில் தானே இருக்குது, அது எட்டாதுன்னு நீங்கள் யாரும் கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. எப்பயுமே மாட்டுக்கு அது சாப்பிடணும் இது சாப்பிடக்கூடாதுங்கிறதுலாம் தெரியாது. அது வந்து பக்கத்தில் எது இருந்தாலுமே ரொம்ப முயற்சி செஞ்சு எட்டி நாக்காளியாவது இழுத்து சாப்பிட தான் முயற்சி செய்யும். அதனால் கட்டாயம் பக்கத்தில் எதையுமே நீங்கள் வச்சுட்டு வேலை இருக்குன்னு போயிடக்கூடாது கேர்லெஸ்ஸாக. கட்டாயம் வந்து எடையை தான் எடுத்து வச்சுட்டு போகணும், அது கண்ணில் படுற மாதிரி எதுவும் வச்சுட்டு போகக்கூடாது. எவ்வளோ வேலை நமக்கு இருந்தாலும் எடை தூக்கி வச்சுட்டு தான் அது கண்ணில் படாத அளவுக்கு எடுத்து வச்சுட்டு போகணும். இதை தான் நாங்கள் பதிவு பண்ணலான்னு நாங்கள் முயற்சி செஞ்சோம், சொல்கிறோம் இப்போ உங்கள்கிட்டையும். இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பயனுள்ள தகவலாக தான் இருக்கும். ஏன்னா மாடு வளர்ப்பில் முக்கியமானது வந்து தீவன மேலாண்மையும் சரி, அதோடய இழப்பு இருக்கக்கூடாதுங்கிறதும் சரி. ஏன்னா நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான், மாடை வந்து ஒரு பொறுப்பாக பார்த்துட்டு வந்தால் மட்டும்தான் நல்லபடியாக வளர்த்து எடுத்து அதில் லாபம் எடுக்கலாம். அதனால தான் இது வந்து நிறையா பேர் மனசை கஷ்டப்படுத்துச்சுன்னா சாரி, நாங்கள் கஷ்டப்படுத்தணுங்கிறதுனால அந்த வீடியோவை போடலை. மாட்டில் யாருமே இப்படி ஒரு தவறு பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு நாங்கள் பண்ணியிருக்கோம். கட்டாயம் பயனுள்ள தகவலாக இருக்கும். உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்திருந்தால்
நம்ம வீடியோவை பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்க, ஆதரவு அளியுங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக தான் இந்த வீடியோ இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.